இலங்கையின் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட மற்றும் நாடக எழுத்தாளரும் வானொலி தொலைக்காட்சி மேடை நடிகராகவும் இயக்குநராகவும் விளங்கிய மாரிக்கார் எஸ் ராமதாஸ் தமது 69வது வயதில் காலமானார். மரணம் சென்னையில் சம்பவித்தது. இலங்கை வானொலியில் 70 காலப்பகுதிகளில் முன்னணி வானொலி நடிகராக விளங்கிய ராமதாஸ் அந்த காலப்பகுதியில் அவர் எழுதி வர்த்தக சேவையில் ஒலிபரப்பான கோமாளிகள் கும்மாளம் என்ற நகைச்சுவை தொடர் நாடகத்தில் மாரிக்கார் என்ற பெயரில் முஸ்லீம் இனத்தவராக ராமதாஸ் பாத்திரமேற்று நடித்தார். இதன் காரணமாக தமிழ் கலையுலகில் அவர் மாரிக்கார் ராமதாஸ் என்று அழைக்கப்பட்டார். கோமாளிகள் கும்மாளம் என்ற தொடர் நாடகம் ராமதாஸின் திரைக்கதை வசனத்தில் கோமாளிகள் திரைப்படமாக வெளியானது. இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது தமிழ் நகைச்சுவை திரைப்படம் என்ற அடையாளத்தை அது பெற்றது. இலங்கையில் தயாரித்து வெளியிடப்பட்ட தமிழ் திரைப்படங்களில் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற படமாகவும் அது விளங்குகிறது. இலங்கையில் தயாரிக்கப்பட்ட அநேகமான உள்நாட்டு தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை பாத்திரங்களில் நடித்துள்ள ராமதாஸ் மேடை நாடகங்களில் குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று சிறப்பாக நடித்திருக்கிறார். அத்தோடு பல தொலைக்காட்சி நாடகங்களில் நடித்துள்ள ராமதாஸ் 90களில் பல தொலைக்காட்சி நாடகங்களை தயாரித்து இயக்கியிருக்கிறார். ராமதாஸ் 1947 5ஆம் தேதி பிறந்தவர். இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் மாரிக்கார் ராமதாஸ் என பலராலும் அறியப்பட்ட ராமதாஸ் கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிப்புக்குள்ளான நிலையில் சென்னையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று அதிகாலை 1:30 காலமானார். அவரின் மறைவு கலையுலகிற்கு ஏற்பட்ட பேரிழப்பென்று பல தரப்பிலிருந்தும் வெளியான அஞ்சலி செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.